ஒரு சேனல் கேர்மோட்டோ பிளாக்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ் அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகனை வந்து தட்டி விடுவீங்களா? அப்படியே இன்ஸ்டாகிராமே போய் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எங்கள் கீழே வந்து நேம் வரும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 42 jawa42 நான் வந்து ஒரு பேக்ரெஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த வாங்கி ரொம்ப நல்லாவது, இப்போ தான் வீடியோ பண்ணுறேன், சாரி மன்னிச்சுக்கோங்க, என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால், இந்த பேக்ரெஸ்ட் வீடியோ நான் வந்து காட்டுறேன். இந்த பேக்ரெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இது நான் எங்கே வாங்கினேன், இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது எங்கே வாங்கினேன் நான் வந்து ஏன் வந்து முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அதில் நமக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, அதனால் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் வந்து பேக்ரெஸ்ட் வந்து பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், இது எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நண்பா. பேக்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். சென்னையில் சாம்பியன் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் நான் வந்து இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, இது நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியோட தான் போட்டிருக்கேன். ஏன்னா பொதுவாகவே குவாலிட்டியோட தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டியில் வந்து ராயல் என்ஃபீல்டுக்குலாம் வந்து நிறைய ஆக்சரிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜாவாக்கும் வந்து அவங்க நிறையா வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஏன் நான் வந்து அங்கே சாம்பியன் மோட்டார்ஸில் வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அங்கே வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இது நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னு இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1070. இதில் 20% டிஸ்கவுண்ட் போக நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 தான் நான் வந்து இதை நான் வந்து வாங்கினேன். பேக்ரெஸ் மாட்டுறதுக்கே ரொம்ப லேட்டாக அச்சீவ் பண்ணி, இந்த சென்னை வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சென்னை போகும்போது தான் சரி, நம்ம வரும்போது நிறைய லக்கேஜ் கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த கேரியர் உடனே நான் வந்து மாட்டினேன். இப்போது ஓகே நண்பா, இப்போ வந்து இதை நம்ம எப்படி மாற்றுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன எதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் முதல் பண்ண வேண்டிய வேலை, இந்த டூல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த கிட்டில் வந்து ஆலன் கீ இருக்கும், அந்த எலன் கீ எடுங்க. எலன் கீ எடுத்து இந்த இடத்த சீட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த லென்கி நம்ம வந்து இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஓகே நண்பா, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அந்த லென்கியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சீட்டை கழட்டலாம். சீட்டை கழட்டிட்டேன், சீட்டை கழட்டி இப்படி வச்சிடலாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த இந்த நட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும். இதுக்கிடையில் வந்து இங்கே நீங்கள் இந்த மாதிரி சாரி கார்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதோட ஜாயிண்ட் வந்து இதில் தான் கொடுத்துருப்பாங்க, அதோடது நீங்கள் வந்து சேர்த்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த பேக் ரெஸ்ட்டாக அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு, ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து திரும்ப இதை வந்து டைட் பண்ணி வச்சிடணும். டைட் பண்ணிட்டால் அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. இதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் போய் மெக்கானிக் எடுத்துக்கிட்டு அவங்க தான் ஒன்று பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சார்ஜ் ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படி வாங்குறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை, என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக் போய் கொடுங்க. இல்லை கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் அந்த வேலை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் இதை வந்து நீங்களே முடிச்சுருங்க. இதை நீங்களே பண்ணணும் அப்படின்றக்காக தான் இதை நான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையெல்லாம் யார்கிட்டையும் போய் ஓட்டிக்கிட்டு அந்த 50 ரூபா 100 ரூபா நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து நீங்களே பண்ணிடலாம். ஸோ வந்து இது நீங்களே வந்து பண்ணிவிடுங்க. என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ப்ரோ நீங்கள் வந்து உங்கள் பேக்ரெஸ்ட் நீங்கள் பழைய நீங்கள் பேக்ரெஸ் வந்து எங்கே ப்ரோ வாங்கினீங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ, மற்றவங்க போட்டிருக்கிறதுலேருந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது நீங்கள் எங்கே போட்டிங்க எங்கே போட்டிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேக்ரெஸ் தான் வந்து இது. இது நான் பைக் எடுக்கும்போதே எனக்கு வந்து
மதுரை ஷோரூமில் வந்து இதை வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க. நிறையா பேர் கேட்டாங்க இதை வந்து, ப்ரோ நீங்கள் இதை எங்கே எடுத்தீங்க, எங்கே வாங்கினீங்க சொல்லுங்க, நானும் வாங்கணும் நானும் வாங்கணும், மற்றவங்க போட்டுறது கூட உங்களோடது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. இது இப்போ சும்மா தான் என்கிட்ட இருக்குது. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து சரி இதே நம்ம வந்து சும்மா தூக்கி கீழே போட்டுற வேணாம், இதை நம்ம என்ன பண்ணலாம் வந்து இதை இந்த ரெண்டு சைடை மட்டும் கட் பண்ணி இதோட இப்படி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இப்படி ஜாயின் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வேணாம் இருக்கிறதே நல்லா நீட்டாக தான் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வந்து கேவலப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா அதில் பேக் நான் வைக்க முடியாதுன்னு நினச்சேன், ஏன்னா அது கவர் சுற்றி இருந்துச்சு, ரோல் பண்ணியிருந்துச்சு, அதில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கவர்லாம் பிரித்து இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரி நல்லா பெருசாக தான் இருக்குது, இது நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் இதை அப்படியே விட்டுடலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே நண்பா, இதான் வந்து அந்த வீடியோ, பேக்ரெஸ்டோட வீடியோ. நீங்கள் இமேஜஸ் ஒரு சில இமேஜஸ் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். யாராவது பேக்ரெஸ்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அந்த சாம்பியன் மோட்டார்ஸ் அப்படின்ற கடையில் போய் நீங்கள் போய் வாங்குங்க. 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மட்டுமான் கேட்டால் அப்படி கிடையாது, குவாலிட்டியிலேருந்து நீங்கள் என்னென்ன வாங்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1070 ரூபா அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ், நான் வாங்கினது 850, அதனால் நமக்கு இவ்வளோ மிச்சமாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த கடையோட லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே நண்பா, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ மேபி நம்ம ஜாவா கிட்டார் சர்வீஸ் பண்ண வீடியோவாக இருக்கும், அதாவது இருக்கும், மோஸ்ட்லி அதாக தான் இருக்கும். ஓகே நண்பா, நான் அந்த வீடியோவே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கார் சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்னென்ன மாற்றினேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர் நண்பா. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கப்பா. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.